Hi friends, part 5 controls and method. In the video la pathina நம்ம controls na enna method enna abindrathu programmatically நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ என்ன அப்படினா what is controller and what is method. Okay, so இப்போ என்ன அப்படினு பாத்தீனா controller. First controller அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். Controller அப்படினா என்னன்னா இங்க பாருங்க, controller is nothing but controller is a simple class. ஓகேங்களா? Controller is a simple class. So இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்ட்ரோலர் கொடுக்குறோமோ அந்த கண்ட்ரோலர் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது நமக்கு வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமோட, ஓகேங்களா, என்ன நேம் கொடுக்கலாம் அந்த நேமோட கண்ட்ரோலர் நேம் சேர்ந்து வரும். ஓகேங்களா? நார்மலாக என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இஸ் சிம்பிள் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா நார்மலாக வந்து ஹோம் கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலர் அப்படிங்கிற, ஓகேங்களா, ஒரு கிளாஸோட நம்ம இன்கிரேட் பண்ணியிருப்போம். இப்போ F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிங்கன்னா கண்ட்ரோலர் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணிட்டு கோ டு டெஃபினேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ என்னென்னா கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு கண்ட்ரோலர் இஸ் ஒன் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் மற்ற கண்ட்ரோலர் பேஸ் கிளாஸ், அப்புறம் மற்ற இன்டர்ஃபேஸஸ், ஐ ஆக்ஷன் ஃபில்டர்ஸ், ஐ ஆதென்டிகேஷன் ஃபில்டர்ஸ், ஆதரைசேஷன் ஃபில்டர்ஸ், லாட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் பேஸ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம இன்க்ரீட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அந்த கண்ட்ரோலுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும் இங்கே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டி மெயினாக கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோடு இன்க்ரீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரோலர் எங்கே இருக்குன்னா இப்போ கண்ட்ரோலர் பேஸ் கிளாஸ் போனீங்கன்னா, இப்போ கோ டு டெஃபினேஷன் போனீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எங்கே இருக்குன்னா ஐ கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் வந்து இன்க்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்னென்னா ஐ கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ். அந்த ஐ கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓகே, கண்ட்ரோலர் பேஸ் கிளாஸ் ஒரு இன்க்ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் பேஸ் கிளாஸ்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த கண்ட்ரோல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்ட்ரோலருங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோடு இன்க்ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம நார்மல் கண்ட்ரோல் இன்க்ரீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சிம்பிள் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆக்ஷன் மெத்தட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் ஆக்ஷன் மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது இட்ஸ் சிம்பிள் மெத்தட், நத்திங் பட் இட்ஸ் சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் மெத்தட் இஸ் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஒரு சிம்பிள் மெத்தட். இது ஒரு நார்மல் மெத்தட் தான். நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஆக்ஷன் மெத்தட், ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட். நார்மலாக ஒரு ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஓகேங்களா? ஒரு மெத்தட் நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன ஆக்ஷன் ரிசல்ட் அப்படின்னா இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அது எங்கே ரிட்டர்ன் பண்ணணும்னா வியூவுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? நார்மலாக என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு யூஆர்எல் பேட்டர்ன் கொடுக்குறோம். யூஆர்எல் பேட்டர்ன்னா கண்ட்ரோலர் அந்த மெத்தடை பேஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் கண்ட்ரோலர் அண்டு ஆக்ஷன் மெத்தடை கால் ஆகும். என்ன பண்ணணும்னா இது ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது சேம் ஆஸ் கோ டு டெஃபினேஷன் போங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ரெப்ரசன்ட் தி ரிசல்ட் ஆஃப் த ஆக்ஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ரெப்ரசன்ட் தி ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன் மெத்தட். ஓகே, இது வந்து ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் ரிசல்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட்டை இந்த கரஸ்பாண்டிங் வியூவுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸோட வியூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வியூவில் போயிட்டு ஹோம் கண்ட்ரோலர், அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வியூ இந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் ரிட்டர்ன் வியூ, அந்த வியூக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோலர் இஸ் ஏ சிம்பிள் கிளாஸ். ஓகேங்களா? இது வந்து கண்ட்ரோலுங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்க்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் மெத்தட் இது நத்திங் பட் இட் இஸ் சிம்பிள் மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தடுக்கும் ஆக்ஷன் மெத்தடுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நார்மல் மெத்தட் இஸ் ரிட்டர்னிங் சம் வேல்யூ, இண்டீஜர், float, string, okay, some value. But action method return a value to the one of the view. ஓகேங்களா வியூ பேஜ் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா நம்ம வந்து இதில் இப்போ ஆக்சன்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூ ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம், அது ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சன் மெத்தட் அண்ட் கண்ட்ரோலர். ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ரூட்டிங் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர்னு என்ன ஆக்சன் மெத்தட் என்னென்னு தெரிஞ்சது ரூட்டிங் ஈஸியாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ரூட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களை என்ன இந்த இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா என்னோடய மெயில் ஐடி, ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக். தேங்க்யூ ஸோ மச்.